இன்று ஜூன் மாதம் 19ஆம் தேதி 2024ஆம் ஆண்டு புதன்கிழமை. தலைப்புச் செய்திகள். கனேடிய சமஸ்டி கன்சர்வேட்டிவ் கட்சி அரசின் இலவச பல் மருத்துவ திட்டத்தை சீர்குலைக்க முற்படுவதாக அரசு குற்றம் சுமத்தியுள்ளது. அறக்கலைய போராட்டத்தின் செயற்பாட்டாளர்கள் மக்கள் போராட்ட முன்னணி என்ற புதிய அரசமைப்பை உருவாக்கியுள்ளார்கள். நகைச்சுவை கருத்துக்காக சிறை வைக்கப்பட்ட நகைச்சுவை கலைஞர் நடஷா எதிர் சூரிய வழக்கிலிருந்து விடுதலை செய்யப்பட்டுள்ளார். விக்கிரவாண்டி சட்டசபை இடைத்தேர்தலில் போட்டியிடுவதற்கு திராவிட முன்னேற்றக் கழக வேட்பாளர் வேட்புமனுவை சமர்ப்பித்துள்ளார். வடகொரியா சென்றுள்ள ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடின் இன்று வடகொரிய தலைவர் கிம் ஜாங் உன்னுடன் உச்சி மாநாடு ஒன்றை நடத்துகிறார். வணக்கம். கெனடிய சமஷ்டி சுகாதார அமைச்சர் மார்க் ஹாலன் கன்சர்வேட்டிவ் கட்சி அரசின் இலவச பல் மருத்துவ திட்டத்தை சீர்குலைக்க முற்படுவதாக குற்றம் சுமத்தியுள்ளார். கெனடிய அரசின் இலவச பல் மருத்துவ திட்டத்தின் கீழ் கடந்த மாதம் முதியோர் இணைக்கப்பட்டார்கள். ஏனையோரையும் படிப்படியாக இணைப்பதற்கு அரசு நடவடிக்கை எடுத்து வருகிறது. பல் மருத்துவர்களையும் இணைக்க இந்த திட்டத்தில் அரசு மாற்றங்களை செய்து வருகிறது. மார்க் ஹோலன் கன்சர்வேட்டிவ் கட்சியினர் பல் மருத்துவ சங்கங்களை தொடர்பு கொண்டு அவற்றை அச்சுறுத்துவதாக குற்றம் சுமத்தினார். இந்த திட்டம் தமது கட்சிக்கு ஆதரவை அதிகரிக்கும் என்பதால் இந்த திட்டம் தோல்வியடைய வேண்டும் என கன்சர்வேட்டிவ் கட்சி விரும்புவதாக அவர் குற்றம் சுமத்தினார். இந்த குற்றச்சாட்டை கன்சர்வேட்டிவ் கட்சி நிராகரித்துள்ளது. கல்கரி மாநகரத்திற்கான பிரதான நீர் விநியோக குழாய்களில் ஒன்று உடைப்பெடுத்தமைக்கான காரணத்தை ஆராய்வதற்கு நிபுணர் குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளது. கல்வியாளர்கள், இந்த தொழில்துறை நிபுணர்கள் ஆகியோர் இந்த குழுவில் இடம்பெறுவார்கள் எனவும், எதிர்காலத்தில் நீர் விநியோகம் தடைப்படுவதை தவிர்ப்பதற்கான பரிந்துரைகளை முன்வைப்பார்கள் என மாநகர தலைமை நிர்வாக அதிகாரி கூறினார். 2 வாரங்களுக்கு முன்பு ஏற்பட்ட உடைப்பு திருத்தப்பட்டுவிட்டாலும் குழாயில் அடையாளம் காணப்பட்டு 5 பலவிதமான இடங்களில் திருத்தப்பணிகள் தற்போது நடைபெறுகின்றன. திருத்தப்பணிகள் அனைத்தும் நிறைவடைய 5 வாரங்கள் வரை எடுக்க உள்ளது. டிடிசி பணியாளர்கள் நிர்வாகத்துடன் ஏற்பட்ட புதிய பணி ஒப்பந்தத்தை அங்கீகரித்துள்ளார்கள். 3 வருடத்திற்கான பணி ஒப்பந்தத்தை தமது பணியாளர்களில் 80%க்கும் அதிகமானோர் ஆதரித்து வாக்களித்ததாக தொழிற்சங்கம் அறிவித்துள்ளது. இந்த பணி ஒப்பந்தத்தை டிடிசி நிர்வாகமும் அங்கீகரிக்க வேண்டியுள்ளது. இதுவரை ஒப்பந்தத்தில் உள்ள விவரங்களை வெளியிடப் போவதில்லை என தொழிற்சங்கம் தெரிவித்தது. ஒன்டாரியோவின் மத்திய மற்றும் தெற்கு பகுதிகள், கியூபெக்கின் மேற்கு பகுதி மற்றும் அட்லாண்டிக் கனடா மாகாணங்கள் ஆகியவற்றில் இன்றும் கடுமையான வெப்பம் தொடர உள்ளது. ஒன்டாரியோவின் மத்திய மற்றும் தெற்கு பகுதிகள், குபேக்கின் மேற்கு பகுதி மற்றும் அட்லாண்டிக் கனடா மாகாணங்கள் ஆகியவற்றில் இன்றும் கடுமையான வெப்பம் தொடர உள்ளது. டொரண்டோ உட்பட்ட பகுதிகளில் பகல் நேரத்தில் வெப்பநிலை 30 முதல் 35 °C வரையாக இருக்கும் எனவும், ஈரப்பதனுடன் சேர்த்து இது 45 °C வரையாக உணரப்படும் என சுற்றுச்சூழல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இரவு நேரத்திலும் வெப்பநிலை 23 °C வரையாக இருக்கும் என எதிர்வு கூறப்பட்டுள்ளது. நேட்டோ அமைப்பின் செயலாளர் நாயகம் ஜென்ஸ் ஸ்டோல்டன்பர்க் இன்று ஒட்டாவாவில் பிரதம மந்திரி ஜஸ்டின் ட்ரூடோவை சந்திக்க உள்ளார். நேட்டோ அமைப்பின் செயலாளர் நாயகம் ஜென்ஸ் ஸ்டோல்டன்பர்க் இன்று ஒட்டாவாவில் பிரதம மந்திரி ஜஸ்டின் ட்ரூடோவை சந்திக்க உள்ளார். இறுதியாக 2022ஆம் ஆண்டு ஆகஸ்டில் கனடா வந்த ஸ்டோல்டன்பர்க் ட்ரூடோவுடன் கனடாவின் ஆர்டிக் பிராந்தியத்திற்கு சென்றார். இன்றவு கனடா நேட்டோ சங்கத்தின் நிகழ்வொன்றில் அவர் உரையாற்றுவார். கோட்டபய ராஜபக்ஷ பதவி விலக காரணமாக இருந்த அறக்கலைய போராட்டத்தின் செயற்பாட்டாளர்கள் இணைந்து மக்கள் போராட்ட முன்னணி என்ற புதிய அரசியல் அமைப்பை உருவாக்கி உள்ளார்கள். அனைத்து பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தின் முன்னாள் அமைப்பாளர் வசந்த முதலிக்கே, முன்னிலை சோசலிச கட்சியின் மூத்த தலைவரான வழக்கறிஞர் நோவான் பொபெக்கே, இளைய ஊடகவியலாளர்கள் அமைப்பின் தருந்து உடுவரக்கெதிர மாற்றத்திற்கான இளையோர் அமைப்பின் தேசிய அமைப்பாளர் லாகிரு வீரசுகர உட்பட்டோர் இது குறித்து இன்று அறிவித்தார்கள். அரசியல் கட்டமைப்பை மாற்றுவதே அறக்கலைய மக்கள் போராட்டத்தின் கோரிக்கையாக இருந்தாலும் அது சாத்தியமாகவில்லை எனவும், ரணில் விக்ரமசிங்க தற்போதைய அரசின் கட்டமைப்பை மேலும் நெருக்கடிக்குள் தள்ளியுள்ளதாக வசந்த முதலிக்கே தெரிவித்தார். இலங்கையின் எதிர்காலத்திற்காக புதிய அரசியல் கட்டமைப்பு ஒன்றை உருவாக்கும் நோக்கத்துடன் தமது அரசின் இயக்கத்தை உருவாக்கியதாக அவர் கூறினார். நகைச்சுவை நிகழ்ச்சி ஒன்றில் வெளியிட்ட கருத்துக்காக கைது செய்யப்பட்ட நகைச்சுவை கலைஞர் நடாஷா எதிரி சூரியவும் அவரது நகைச்சுவை பேச்சை இணையத்தில் வெளியிட்ட யூடியூப் பக்கத்தின் உரிமையாளர் புரூனோ திவாகரும் வழக்கில் இருந்து விடுதலை செய்யப்பட்டுள்ளார்கள். பௌத்த மதத்தை ஆமதிக்கும் வகையில் கருத்து வெளியிட்டதாக நடாஷா எதிரி சூரிய மீது குற்றம் சுமத்தப்பட்டு கடந்த ஆண்டு மே மாதம் நடாஷா எதிர்சூரிய கைது செய்யப்பட்டு ஜூலை வரை தடுத்து வைக்கப்பட்டிருந்தார்.
கொழும்பு கோட்டை நீதிவான் சட்டம்மா அதிபர் திணைக்களத்தின் பரிந்துரைக்கு அமைவாக அவர்கள் இரண்டு பேரையும் வழக்கிலிருந்து இன்று விடுவித்தார். இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு மின்கட்டண குறைப்பு தொடர்பாக மக்களின் கருத்துக்களை அறிவதற்கான நாட்களை அறிவித்துள்ளது. பொதுமக்களும் தொடர்புள்ள தரப்பினரும் எழுத்து மூலமான கருத்துக்களை ஜூலை 8ஆம் தேதி வரை சமர்ப்பிக்கலாம் எனவும், 9ஆம் தேதி கொழும்பில் வாய்மொழி மூலமான கருத்துக்களை செவிமடுக்கும் கூட்டம் நடைபெறும் என அது கூறியுள்ளது. மக்கள் கருத்துக்கள் அறியப்பட்ட பின்னர் ஜூலை 15ஆம் தேதி மின்கட்டண குறைப்பு தொடர்பான அதன் முடிவை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு வெளியிடும். பிரதம மந்திரி தினேஷ் குணவர்தன இலங்கை அரசின் மிக பலமான கட்சியாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவே இருப்பதாக தெரிவித்துள்ளார். ஹம்பகாம் மாவட்டத்தில் இடம்பெற்ற மக்கள் ஐக்கிய முன்னணியின் கூட்டத்தில் இந்த கருத்தை அவர் வெளியிட்டுள்ளார். பலமான நாடாளுமன்றத்தை பேணுவதற்காக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன மக்கள் ஐக்கிய முன்னணியுடனும் APDPயுடனும் இணைந்து செயற்படுவதாக அவர் கூறினார். தேர்தல் ஆண்டில் நாட்டை முன்னோக்கி கொண்டு செல்வதற்கு தேவையான பலமான சக்தியை உருவாக்க உள்ளதாக அவர் தெரிவித்தார். யாழ்ப்பாணத்தில் ஊடகவியலாளர் தம்பித்துறை பிரதீபனின் வீட்டின் மீது நடத்தப்பட்ட தாக்குதலையும் அவருக்கு விடுக்கப்பட்ட அச்சுறுத்தலையும் கண்டித்து இன்று யாழ்ப்பாணம் பேருந்து நிலையத்தின் முன்பாக ஆர்ப்பாட்டம் ஒன்று இடம்பெற்றது. யாழ்ப்பாணத்தில் உள்ள ஊடகவியலாளர்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தை ஏற்பாடு செய்தார்கள். இதில் அரசியல் பிரமுகர்கள் சிலரும் பங்கேற்றார்கள். இதேவேளை பிரதீபனுடைய வீட்டின் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் தொடர்பாக 3 பேரை கைது செய்துள்ளதாகவும், வெளிநாட்டிலிருந்து பணம் அனுப்பப்பட்டு தாக்குதல் நடத்தப்பட்டது என முதற்கட்ட விசாரணை தெரியவந்துள்ளதாக அச்சுவேலி காவல்துறை தெரிவித்தார்கள். இலங்கை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே கடன் வழங்கிய நாடுகளுடன் கடன்களை மறுகட்டமைப்பு செய்வது குறித்த ஒப்பந்தம் எதிர்வரும் சில வாரங்களில் செய்யப்படும் என கூறியுள்ளார். கொழும்பில் இன்று இடம்பெற்ற சர்வதேச தொழில்துறை கண்காட்சி ஒன்றில் உரையாற்றிய போது இந்த எதிர்பார்ப்பை அவர் வெளியிட்டார். இலங்கையின் கைத்தொழில்துறையை மேம்படுத்துவதற்காக புதிய வங்கி ஒன்றும் பொருளாதார ஆணைக்குழு ஒன்றும் அமைக்கப்படும் என அவர் தெரிவித்தார். இலங்கை மத்திய வங்கியின் பணியாளர்களுக்கு வழங்கப்பட்ட சம்பள அதிகரிப்பை தொடர்ந்தும் அதே மட்டத்தில் பேணுவதற்கு செய்யப்பட்ட பரிந்துரையை அரச நிதி குறித்த நாடாளுமன்ற குழு அங்கீகரித்துள்ளது. மத்திய வங்கி பணியாளர்களுக்கு வழங்கப்பட்ட சம்பள அதிகரிப்புகள் குறித்து கடும் கண்டனம் வெளியான நிலையில் இது குறித்து மேலாய்வு செய்வதற்கு நியமிக்கப்பட்ட குழுவின் பரிந்துரைகளை அரச நிதி குறித்த குழு ஆராய்ந்தது. வழங்கப்பட்ட சம்பள அதிகரிப்பை அதே மட்டத்தில் பேணுவது எனவும், 3 வருடங்களுக்கு பதிலாக 5 வருடங்களுக்கு அது மாற்றமின்றி தொடர வேண்டும் எனவும் செய்யப்பட்ட பரிந்துரையை குழு அங்கீகரித்துள்ளது. சம்பள அதிகரிப்பு ரத்து செய்யப்பட்டால் சட்ட பிரச்சினைகள் ஏற்படும் என்பதால் இந்த தெரிவு ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. மத்திய வங்கியின் சாதாரண பணியாளர்களுக்கு ஏனைய அரச துறைகளில் வழங்கப்படும் சம்பளமே வழங்கப்பட வேண்டும் என அரச நிதி குறித்த குழு தெரிவித்துள்ளது. தமிழகத்தின் விக்கிரவாண்டி சட்டசபை இடைத்தேர்தலில் போட்டியிடுவதற்கு திராவிட முன்னேற்ற கழகம் சார்பாக அன்னியூர் சிவா வேட்புமனுவை சமர்ப்பித்துள்ளார். இன்று காலை அவர் வேட்புமனுவை சமர்ப்பித்த போது திராவிட முன்னேற்ற கழக அமைச்சர்கள் சிலர் அவருடன் இருந்தார்கள். எதிர்வரும் வெள்ளிக்கிழமை வரை வேட்புமனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்படும். ஜூலை 10ஆம் தேதி தேர்தல் வாக்களிப்பு நடைபெறவுள்ளது. நீட் தேர்வை ரத்து செய்யுமாறு வலியுறுத்தி எதிர்வரும் 24ஆம் தேதி ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என திராவிட முன்னேற்ற கழகம் அறிவித்துள்ளது. நீட் தேர்வில் மோசடிகள் நடைபெற்ற போதிலும் அதை ரத்து செய்வதற்கு மத்திய அரசு மறுப்பதை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என கட்சியின் மாணவர் அணி செயலாளர் அறிக்கை ஒன்றில் குறிப்பிட்டுள்ளார். நீட் தேர்வில் கடந்த ஆண்டுகளிலும் இவ்வாண்டிலும் இடம்பெற்ற குளறுபடிகள் பலவற்றை அவர் இந்த அறிக்கையில் பட்டியலிட்டுள்ளார். நீட் தேர்வு முறைகேடுகளை கண்டித்து நாடு முழுவதும் எதிர்வரும் வெள்ளிக்கிழமை ஆர்ப்பாட்டம் நடத்த உள்ளதாக காங்கிரஸ் கட்சி அறிவித்துள்ளது. உலகின் முக்கியமான அறிவு மையமாக இந்தியா மீண்டும் மதிக்கப்பட வேண்டும் என இந்திய பிரதம மந்திரி நரேந்திர மோடி கூறியுள்ளார். பீகாரில் நாலந்தா பல்கலைக்கழகத்தின் இடிபாடுகளின் அருகில் அமைக்கப்பட்ட இந்த பல்கலைக்கழகத்தின் புதிய வளாகத்தை இன்று திறந்து வைத்த போது இந்த கருத்தை அவர் வெளியிட்டார். பீகாரில் 5ஆம் நூற்றாண்டில் உருவாக்கப்பட்ட நாலந்தா பல்கலைக்கழகம் 12ஆம் நூற்றாண்டில் துருக்கி மற்றும் ஆப்கான் தளபதி ஒருவரால் அளிக்கப்பட்டது. தற்போது அதன் புதிய வளாகம் சர்வதேச பல்கலைக்கழகமாக திறக்கப்பட்டுள்ளது. வடகொரியா சென்றுள்ள ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் இன்று வடகொரிய தலைவர் கிம் ஜோங் உன்னுடன் உச்சி மாநாடு ஒன்றை நடத்துகிறார். இன்று அதிகாலை விமான நிலையத்தில் கிம் ஜாங் உன் புட்டினை வரவேற்றார். இன்று பகல் பொழுதில் புட்டினுக்கு படை அணிவகுப்பு மரியாதை வழங்கப்பட்டது. பெரும் எண்ணிக்கையான மக்களும் திரண்டு அவரை வரவேற்றார்கள்.
உக்ரைன் விடயம் உட்பட்ட ரஷ்ய கொள்கைக்கு வடகொரியாவின் ஆதரவுக்கு நன்றி தெரிவிப்பதாக புடின் கூறினார். இரண்டு நாடுகளுக்கும் இடையிலான உறவு செழிப்பான புதிய காலத்தினுள் பிரவேசிப்பதாக கிம் குறிப்பிட்டார். பசிபிக் சமுத்திரத்தில் உள்ள பிரான்ஸ் நாட்டின் பிராந்தியமான நியூ கலிடோனியாவில் சுதந்திரத்திற்கு ஆதரவான மிகப்பெரும் கட்சியின் தலைவர் உட்பட 8 பேர் கைது செய்யப்பட்டார்கள். கடந்த மாதம் பிரான்ஸ் நடைமுறைப்படுத்த முற்பட்ட தேர்தல் சட்ட திருத்தத்திற்கு எதிராக இடம்பெற்ற போராட்டங்களை ஏற்பாடு செய்த கட்சிகளில் ஒன்றின் தலைவரே கைது செய்யப்பட்டுள்ளார். கட்சி தலைமையகத்தில் இன்று காலை செய்தியாளர்கள் மாநாடு ஒன்றை நடத்துவதற்கு தயாராகிய போது அவர் கைது செய்யப்பட்டார். இதையடுத்து புதிதாக வன்முறை வெடிக்கக்கூடும் என்ற அச்சத்தில் பல வணிக நிறுவனங்கள் மூடப்பட்டுள்ளன. ஆஸ்திரியாவில் செல்வந்தர்கள் மீதும் வாரிசுகளுக்கு கிடைக்கும் சொத்துக்களுக்கும் வரி அறிவிடப்படாதை கண்டித்து வரும் பெண் ஒருவர் அவரது வாரிசு சொத்தின் பெரும் பகுதியை தானமாக வழங்கியுள்ளார். 32 வயதான மர்லின் எங்கல்ஹார்ன் 50 ஆஸ்திரியர்களின் குழு ஒன்று பரிந்துரை செய்த 77 அமைப்புகளுக்கு 25 மில்லியன் யூரோவை வழங்கியதாக அறிவித்தார். காலநிலை மாற்ற அமைப்புகள், சமூக செயற்பாட்டு குழுக்கள், பிரபல இடதுசாரி அமைப்புகள் போன்றவற்றுக்கு இந்த பணம் வழங்கப்பட்டது. பிறப்பின் மூலம் கிடைத்த செல்வம் தமக்கு அதிகாரத்தை வழங்கியமை அனைத்து ஜனநாயக கோட்பாடுகளையும் மீறுவதாக கூறிய அவர், ஜனநாயக கோட்பாடுகளுக்கு அமைவாக இந்த பணம் பகிரப்பட்டுவிட்டதாக தெரிவித்தார். இஸ்ரேலிய படைகள் காசா மீதான தாக்குதலின் போது போர் தொடர்பான விதிகளின் அடிப்படை கொள்கைகளை மீண்டும் மீண்டும் மீறி இருக்கலாம் என மனித உரிமைகளுக்கான ஐக்கிய நாடுகள் உயர் ஆணையாளர் அலுவலகம் தெரிவித்துள்ளது. இஸ்ரேலிய படைகள் காசா மீதான தாக்குதலின் போது போர் தொடர்பான விதிகளின் அடிப்படை கொள்கைகளை மீண்டும் மீண்டும் மீறி இருக்கலாம் என மனித உரிமைகளுக்கான ஐக்கிய நாடுகள் உயர் ஆணையாளர் அலுவலகம் தெரிவித்துள்ளது. கடந்த ஆண்டு அக்டோபர் 7 தேதிக்கும் டிசம்பர் 2 தேதிக்கும் இடையில் இடம்பெற்ற 6 தாக்குதல்களின் போது பொதுமக்களையும் போரிடுவோரையும் வேறுபடுத்தி பார்த்தல், இலக்குக்கு பொருத்தமான பலம் பிரயோகித்தல், முன்னெச்சரிக்கைகளை எடுத்தல் ஆகிய கோட்பாடுகளை இஸ்ரேல் மீறியிருக்கலாம் என அது குறிப்பிட்டுள்ளது. பொதுமக்களுக்கு பாதிப்பை தவிர்க்கும் அல்லது ஆக குறைந்தது பாதிப்பை குறைக்கும் வழிமுறைகளை பின்பற்ற வேண்டும் என்ற விதியையும் இஸ்ரேல் அதன் குண்டு தாக்குதல்களில் மீறியது என மனித உரிமைகளுக்கான ஐக்கிய நாடுகள் உயர் ஆணையாளர் பொல்கட்ரு கூறினார். சாட் தலைநகர் என்ஜமோனாவில் படைத்துறை வெடிபொருள் களஞ்சியம் ஒன்று வெடித்து சிதறிய போது மக்கள் கொல்லப்பட்டும் காயமடைந்தும் உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. செவ்வாய்க்கிழமை இரவு வெடிபொருள் களஞ்சியம் வெடித்து சிதறியது. அருகில் உள்ள வீடுகள், வணிக நிறுவனங்கள் போன்றன சேதமடைந்தன. எத்தனை பேர் கொல்லப்பட்டார்கள் என்ற விவரம் தெரிய வரவில்லை. இத்துடன் டிவிஐயின் இன்றைய செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. நன்றி, வணக்கம்.